வணக்கம் சாமி, நான் வராகி உபாசனை குழுவில் இருக்கிறேன் சாமி. நான் இந்த உபாசனை குழு எடுத்ததே எங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான். தொழிலையும் பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் இந்த கடன் அதிகமாக இருக்கிறதுனால போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போல்லாம் வந்து ரெடியாகும், விசா கிடைக்காது, உடனே கேன்சல் ஆகிடும். அதுவே என்னடா அப்படின்ட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டுங்க. ஆனால் இந்த உபாசனை குழுவில் சேர்ந்து என்னால் ஆடி அமாவாசையில் கலசம் வைக்க முடியல. அதனால் அது கொஞ்சம் இப்போ கஷ்டமாக இருக்குது, அடுத்த அமாவாசைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு வெள்ளிக்கிழமை விசா அனுப்பிட்டாங்க, டிக்கெட்டும் அனுப்பிட்டாங்க. அந்த டிக்கெட் கூட பணம் வந்து அவங்களே கட்டி தான் போட்டிருக்காங்க. எங்களது வந்து போகிற செலவு மட்டும்தான், எல்லாமே அந்த அம்மாவோட கருணையால் தான் நடந்துச்சுன்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் சொன்னீங்க நான் இருக்கிறேன், உங்கள் கூட உங்கள் குரு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த தைரியத்தில் தான் சாமி, உங்களோட ஆசீர்வாதத்தில் தான் இந்த திடீர் ஒரு வெளியில் போகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாளைக்கு காலையில் கிளம்புறாரு. அவருக்கு போகிற இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவர் நல்லபடியாக இருக்கணும். அவரை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சாமி. எல்லாமே உங்களோட ஆசீர்வாதத்தால் தான் சாமி நடக்குது. நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க அப்படின்ற தைரியத்தில் தான் நானும் அவரை அனுப்பி வைக்கிறேன். அவரும் அங்கே தனியாக தான் போகிறாரு, நானும் இங்கே தனியாக தான் இருக்கிறேன். எனக்கும் இங்கே யாரும் சப்போர்ட் இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற தைரியத்தில் தான் நானும் இருக்கிறேன் சாமி. அவரை ஆசீர்வாதம் பண்ணுங்கள்.